உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி தீவிர பிரச்சாரம். வேட்பாளர்கள் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் தொடக்கம். வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணிகள் தீவிரம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நாளை ரயில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்ததை கண்டித்து உள்ளூர் மக்கள் இன்று போராட்டம். 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் தனித்தீவாக மாறும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை புதுப்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு சலூன் கடைகளில் முடித்திருத்தம் செய்ய மறுக்கப்படுவதாக எழுந்த புகார். 4 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கால்நடைகள் சுற்றித் திரிய சென்னை மாநகரம் திறந்தவெளி மிருக காட்சி சாலையா? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மூணார் இரவிக்குளம் தேசிய பூங்காவுக்குட்பட்ட ராஜமலை சுற்றுலாத்தல வனச்சாலை அடைப்பு. அரிய வகை வரையாடுகளின் பிரசவ காலம் என்பதால் நடவடிக்கை. உதகையில் மே மாதம் நடைபெறவுள்ள ரோஜா கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். 100 ரோஜா பூங்காவில் செடிகளை கவாத்து செய்யும் பணி தொடக்கம். நீர்த்தேக்கத்தில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டு சூரிய மின்சக்தி உற்பத்தி. இடப்பற்றாக்குறையை சமாளிக்க சிங்கப்பூரில் செயல்படுத்தப்பட்டுள்ள மெகா சோலார் திட்டம்.